ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து லைக் ஃபைன், இப்போ எவ்ரி திங் இஸ் ஃபைன். இப்போ நம்ம வந்து இது ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத வில் சி த டிஃப்ரென்ஸ்னா. ஓகே, ஜஸ்ட் ப்ளே அண்ட் செக் இட் அவுட். பட் நீங்கள் ஒன்று கேட்கலாம், லைக் இல்லை நம்ம வந்து ஃபுல் ஹெச்டி இப்படி தான் வச்சு ப்ளே பண்ணணுமா, தெர் இஸ் நோ எனி ப்ராக்ஸி அந்த மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னா, ஸோ அந்த டாப் ஆஃப் த இதில் வந்து வி ஹவ் த ப்ராக்ஸி. ஸோ ஹாஃப் ஆஃப் த ரெசல்யூஷன் இட் வில் டிடெக்ட் நவ். ஸோ இட்ஸ் குவைட் ஃபாஸ்டர் தென் பிஃபோர். இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி லைக் ப்ளே பண்ணலாம். ஸோ இட் இஸ் நாட் அ ரியல் டைம், இட் வில் டேக் அ பஃபர் டு ப்ளே. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் தேட் இண்டிகேட்ஸ் இட்ஸ் பஃபரிங் த ஃபுட்டேஜ். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா தேட் வில் ப்ளே லைக் ரியல் டைம். ஸோ நான் இந்த வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஐ வில் ஷோ த ஃபைனல் அவுட் ஆல்சோ. ஓகே, இட்ஸ் அபவுட் டு கம்ப்ளீட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு முடிகிற கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைக் இட்ஸ் ஃபுல் ஆஃப் க்ரீன் கலர், லைக் ஹார்ட்லி லைக் வி ஹாவ் 20 ஃப்ரேம் சம்திங். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். அதாவது லைக் ப்ராசஸ்ன்னும்போது 3D ஆப்ஜெக்ட் எக்ஸாக்டாக எப்படி வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரிஃப்டிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகே, தட் இஸ் ஃபைன். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம வந்து விழுதுவா ப்ராசஸ் ரெண்டு. பட் நம்ம என்ன பார்க்குறோமோ தட் இஸ் நாட் த ரியல், பிகாஸ் இன்னும் நம்மளோட லைட்டோட லிட் மேட்சிங்லாம் வந்து இன்னும் கரெக்டாக வரணும். ஸோ நவ் திஸ் இஸ் அவர் ப்ளேபேக். ஸோ அந்த ப்ளேபேக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் நம்மளுக்கு ஃப்ளிப்பு கூட இருக்குது, லைக் ப்ளே பிளாஸ் மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். பட் ஸ்டில் ஓகே ஃபைன். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபைன். ஸோ நாட் பேட், இது ட்ரிஃப்டிங்லாம் எதுவும் இல்லை, இது பர்ஃபெக்டாக அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ தர் இஸ் ஒன் ஆன்டி அலைசிங் மாதிரி ஒரு லைக் ஸ்மால் ஜிட்டர் மாதிரி இருக்குது, பிகாஸ் திஸ் இஸ் நாட் த ரெண்டர்டு ஒன், இது வந்து ஒரு 3D மாடல்னால இந்த ஜிட்டர் இருக்குது. தட் இஸ் த ரீசன் வி ஹாவ் டு டூ அ பாசஸ் ரெண்டர். ஸோ பாசஸ் ரெண்டர் நம்ம பண்ணும்போது எக்ஸாக்டான ஆன்டி அலைசிங் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டாச்சு நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிக்கரிங் இருந்துகிட்டே இருக்கும், பிகாஸ் லைக் இட்ஸ் வெரி கிறிஸ்பி, இட்ஸ் அ பியூர் பாலிகான் மாடல், அது வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ். ஸோ ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் ஃபெலோ, ஐ டோன்ட் வாண்ட் எனிவே த ப்ராக்ஸி செட்டப். ஸோ இந்த ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த FBX நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஐம் கோயின் ரீநேம் திஸ் த பார்க் அண்ட் ஏஎஸ்டி ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஸ்டாச்சு சேம் திங். ஸோ நான் வந்து ஒரு ரீநேமிங் பண்ணிவிட்டேன். ஐ அல் ட்ரை டு சே திஸ் டைம் லைக் ஐ டோன்ட் லைக்ஸ், பட் ஐ நீட் அ ஜாமன்ரி அஃப்கோர்ஸ். ஏன்னா ஜாமன்ரி சேர்த்து தான் வேணும் நம்மளுக்கு, பிகாஸ் திஸ் பிளேஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் 1 to 242. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா லைக் இப்போது நம்மளோட சேம் பிளேஸ்மெண்ட், ஆல்சோ இந்த கேமரா அனிமேஷன். ஆக்சுவலாக வந்து இந்த 3D மாடல் அனிமேட் ஆகலை, கேமரா அனிமேஷன் ஆகிட்டுருக்கு. அந்த லொக்கேட்டர்ஸ், வாட் ஆர் த லொக்கேட்டர்ஸ் த நியூக் ஹேஸ் கிவன், ஸோ அதோட ஹெல்ப்பில் தான் வந்து இது எல்லாமே ட்ராக் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் கேலிப்ரேஷன். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆல்சோ வி கேன் டேக் அனதர் அவுட்புட் ஆஃப் லென்ஸ் டிஸ்டார்ஷன். இது எடுக்கணும்னு நெசசரி இல்லை, ஸோ இதிலே நம்ம டைரெக்டாக காம்போ பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் ஆஃப் ஓகே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் ரீட் நோட், ஐ மீன் த ரைட் நோட் டு கெட் அவுட் புட் ஆஃப் திஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போது ஒன்ஸ் திஸ் இஸ் டன், ஸோ வில் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் செஷன் வித் த ரைட் நோட்.